Hi students, in this class we learn about verbs, tenses and time. Kaalangalum nerangalum verbs la paaka porom. Okay, a tense of a verb refers to the time at which the action shown by the verb takes place. Tense abdingiradhu enna na nama seyra seyal endha neratha kurikkudhu adhu dhaan tense. The tenses thus refer to டென்சஸ் என்னென்ன இருக்குது? ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்டு ஃப்யூச்சர் டைம். ப்ரெசன்ட் இப்போ இருக்கிறது, நிகழ்காலம், பாஸ்ட் இறந்த காலம், ஃப்யூச்சர் எதிர்காலம். இதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, அவ் ப்ரெசன்ட் டென்ஸ். இன் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபர்ஸ்ட் வி சி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஹவு கேன் வி ஃபைண்ட் இட் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்? வாட்ஸ் அ க்ளூ வேர்டு? ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். ஓகே, ஹேபிட் நம்ம டெய்லி செய்கிறது. நெக்ஸ்ட் ஜென்ரல் ட்ரூத், உண்மைகள். ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. So these three we are using for simple present tense. Examples kya, he drinks tea every morning. Varunga, he drinks tea every morning. Daily avaru enna pannuvaru, kaalaiyila tea kudipaaru. Okay, so this is habitual action. The sun rises in the east. This is for general truth, unmai illaya. Appa east la enna pannu, suryan udikkudhu. They go to Mumbai next week, future plan. இப்போ ஃப்யூச்சர் பிளானுக்கு என்ன பண்ணிக்கலாம்? இங்கே சிம்பிள் ப்ரெசன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதான் தே கோ டு மும்பை நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக்ன்றது ஃப்யூச்சர், இனிமே தான் இப்போ வரப்போகுது. ஸோ வி ஆர் யூஸிங் ஹேபிச்சுவல் ஆக்ஷன், ஜென்ரல் ட்ரூத் அண்டு ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் ஃபார் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அட் த எக்ஸாக்ட் டைம் ஆஃப் ஸ்பீக்கிங், கரெக்டாக பேசிகிட்டு இருக்கிறது. தென் நியர் ஃப்யூச்சர், எதிர்காலத்துக்கு பக்கத்துலேயே. பார்க்கலாமா? Examples, she is playing chess. அவள் செஸ் விளையாடு கொண்டு இருக்கிறாள். அது இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயம், கண்டினியூஸ். ஸோ நடந்துகிட்டு இருக்கு, ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். ஸோ வி ஆர் யூஸிங் இயர் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட், ஐ எம் கோயிங் டு மை வில்லேஜ் டு நைட். இப்போ இன்றைக்கி நைட்டு நான் என்னோடய வில்லேஜுக்கு போவேன். இப்போது பார்த்தா நியர் ஃபியூச்சர், நான் நைட் வரல அப்படின்னா அப்போ இன்றைக்கி நைட்டு தான் போகிறாங்க. ஸோ நியர் ஃபியூச்சர் அப்படிங்கிறதாக வி ஆர் யூஸிங் இயர் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அண்ட் ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் தி இம்மிடியேட் பாஸ்ட். இப்போ தான் முடிஞ்சிருக்கும், இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இல்லை, இப்போ ஜஸ்ட் இப்போ முடிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காகவும் நோ நோன் டைம் ஆஃப் கம்ப்ளீஷன், எப்போ முடிஞ்சதுன்னு தெரியாது. ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் அண்ட் ஸ்டில் கண்டினியூவிங். இப்போ தான் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், பட் ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டுருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள்ஸ் யா, ஹி ஹேஸ் ஜஸ்ட் கான் அவுட். இப்போ தான் அவர் வெளில போயிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜஸ்ட் கான் அவுட், இப்போ தான். இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் த பெயிண்டிங். ஐ ஹாவ் ஃபினிஷ் த பெயிண்டிங், நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பெயிண்டிங், எப்போன்னு தெரியாது, பட் அந்த ஒர்க்கு முடிஞ்சு போச்சு. புரியுதா? ஐ ஹாவ் ஃபினிஷ் த பெயிண்டிங்ன்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணி முடித்தாங்கன்னு தெரியாது, பட் இட் இஸ் கம்ப்ளீட்டட். தேர்ட் ஒன், வி ஹாவ் லிவ்டு ஹியர் ஃபார் 10 இயர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எப்போவோ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே வி ஹாவ் லிவ்டு ஹியர் ஃபார் 10 இயர்ஸ். இப்போது 10 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இனிமேல் எத்தனை வருஷம் வாழ்வாங்க தெரியாது, பட் இட் இஸ் ஸ்டில் கண்டினியூவிங், தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வி ஆர் யூஸிங் இயர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அன் ஆக்ஷன் தட் பிகன் இன் த பாஸ்ட் அண்ட் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன். ஸோ பாஸ்ட்டில் அது என்ன பண்ணியிருக்கோம், பிகன் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஸ்டில் கோயிங் ஆன், இன்னமும் அது நடந்துகிட்ருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், தே ஹாவ் பீன் பிளேயிங் சின்ஸ் 4 o'clock. அவங்க என்ன, 4 மணிலேருந்து விளையாண்டுருக்குறாங்க. அப்போ 4 மணி முடிஞ்சு போச்சுன்னு வைங்களேன், இட் இஸ் ஓவர், பட் ஸ்டில் கண்டினியூவிங், தே ஆர் பிளேயிங். ஸோ வி ஆர் யூஸிங் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஹி ஹாஸ் பீன் ஸ்டடிங் ஃபார் 5 இயர்ஸ். 5 இயர்ஸாக அவன் படிச்சுக்கிட்டே இருக்கிறான், எப்போ கம்ப்ளீட் பண்ணுவான்னு தெரில, பட் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது, படிச்சுட்டே இருக்கிறான் இல்லையா. அப்போ எப்போவோ ஆரம்பிச்சது, இன்னமும் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ வி ஹாவ் ரிட்டன் இயர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். Next we see past tense. In past tense we have first simple past tense. Where we use simple past tense, a complete action mudinjirukum, sutham mudinjirukum, habits in the past, erkenave habits palakam irundirukum illaya, adha pathi solradhu. Polite request, rombavum polite a paniva adu kekkuradhaga pesuradhaga we are using simple past tense. Shall we see now examples here? He ate a candy.
சாக்லேட் கேண்டீனா சாக்லேட் பாருங்க ஏட் ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நெக்ஸ்ட் வென் ஐ வாஸ் யங் ஐ டான்ஸ்ட் வெல் வென் ஐ வாஸ் யங் நான் வந்து யங்காக இருந்தபொழுது ஐ டான்ஸ்ட் வெல் நான் டான்ஸ் நல்லா பண்ணுவேன் நல்லா ஆடுவேன் அப்போது பாஸ்ட் அந்த பழக்கம் இருந்திருக்கு இப்போ அவங்களால ஆட முடியாது இல்லையா அப்போ பாஸ்ட்டை தான் சொல்கிறாங்க ப்ரெசென்ட்டில் அது இல்லை நெக்ஸ்ட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ ஃபார் எ ஸ்மால் ஃபேவர் ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஃபேவர் எனக்கு தேவையானதை உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இது பொலைட் ஓகே ஸோ வி ஹாவ் அந்த பொலைட்டாகவும் கேட்குறது இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹேபிட்ஸ் இந்த பாஸ்ட் இருக்குது நெக்ஸ்ட் கம்ப்ளீட் ஆக்ஷன் ஸோ இதுதான் என்னது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நெக்ஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் ஆக்ஷன் தட் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் ஆக்ஷன் என்ன பண்ணியிருக்கு அந்த செயல் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் பாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அண்ட் வென்ட் ஆன் ஃபார் எ வைல் கொஞ்சம் நேரம் அது கண்டினியூ ஆகிருந்துருக்கும் ஓகே நெக்ஸ்ட் த பாயிண்ட் பீயிங் டாக்ட் அபவுட் கரெக்டான அந்த டைமிங் பேசியிருப்பீங்க அது அவ்வளோதான் அந்த டைமில் நடந்திருக்கு அந்த பாயிண்ட் பீயிங் டாக்ட் அபவுட் அந்த டைமில் நடந்திருக்கும் அது அதுக்கப்புறம் அது இல்லை நெக்ஸ்ட் கண்டினியூவிங் வைல் நரேட்டிங் ஏ ஸ்டோரி ஒரு ஸ்டோரி கதையை நம்ம சொல்லும்போது அது பாஸ்ட் கண்டினியூஸில் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே ஷல் வி சீனா எக்ஸாம்பிள் சியா ஷி வாஸ் ஸ்டடியிங் ஆல் நைட் ஓகே ஷி வாஸ் ஸ்டடியிங் ஆல் நைட் இப்போ என்ன அப்படின்னா எல்லா நைட்டுமே என்ன படிச்சு என்ன பண்ணிகிட்ருக்கானா படிச்சுட்ருக்கிறேன் த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருந்த பாஸ்ட் அண்ட் வென்ட் ஃபார் எ வைல் அப்போ கொஞ்சம் நேரம் நைட்டில் படிக்கிற அப்போ டெய்லி அது நடக்க ஆனாலும் அது பாஸ்ட் ஓகே படிச்சுட்டு அப்போது முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் அந்த பாஸ்ட் நெக்ஸ்ட்டு வென் ஐ சா ஹிம் ஹி வாஸ் டூயிங் ஹோம்ஒர்க் நான் அவனை பார்த்தபொழுது அவன் ஹோம்ஒர்க்கு செய்து கொண்டு இருந்தான் ஸோ அந்த டைமில் தான் அது நடந்தது ஓகே த பாயிண்ட் பீயிங் டாக்ட் அபவுட் அந்த டைமில் தான் பாயிண்ட் பண்ணி கரெக்டாக சொல்கிறாங்க தேர்ட் ஒன் த லைன் வாஸ் சேசிங் எ டீர் லைன் என்ன பண்ணிகிட்ருக்கு ஒரு மானை துரத்திக்கிட்டே போயிட்டுருந்து துரத்திட்டு இருந்தது ஸ்டோரியில் சொல்கிற மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸில் ஓகே பாஸ்ட்டில் கண்டினியூஸில் வி ஆர் யூஸிங் ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ